ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிருதுஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான, அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே மைதா மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்த்த விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் போன வாட்டி கோதுமை மாவு தான் எடுத்திருந்தேன், அதில் செஞ்சேன். சரி, இந்த வாட்டி மைதா மாவில் செய்யலான்ட்டு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹீட்டான ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் தண்ணி ஆட் பண்ணி மாவு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சமோசா டஃப் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சமோசாக்குள்ளே போடுறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சமோசா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ டஃப் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே நான் பருத்தி வச்சுருக்கேன், இதில் இப்போது நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சைடில் நான் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். மைதா மாவும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே தண்ணியை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ள ஃபில்லிங் வச்சிடலாம். இப்போ இதேமாரி சைடில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளோதான். கடையில் பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அடுத்ததும் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் நல்லா பெரிய ஷீட்டாக போட்டுட்டு சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணி சேர்த்துவாங்க. நான் அப்படியே ஒரு டைம் பண்ணியிருக்கேன். சரி, இந்த வாட்டி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இப்போது ஃபில்லிங் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி சைட்லலாம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதேமாரி எல்லாமே பண்ணிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இதேமாரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் சமோசா போட்டு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சமோசா நல்லா ரெடி ஆயாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சமோசா ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச சமோசா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.